இன்னைக்கு நம்ம ரெட்டோ ரெசிபிஸ்ல வீட்லயே ரொம்ப ஈஸியா வெண்ணையும் நெய்யும் எப்படி தயாரிக்கிறதுன்றத பாக்கலாம். இதுக்கு நம்ம எந்த பிரிசர்வேட்டிவ்ஸும் யூஸ் பண்றது கிடையாது. உங்க வீட்டுல நீங்க பசும்பாலோ எருமைப்பாலோ வாங்குறவங்களா இருந்தீங்கன்னா அப்ப இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் கண்டிப்பா பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம முதல்ல வெண்ணையை எப்படி தயாரிக்கிறதுன்னு பாக்கலாம். இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது நான் டெய்லி பாலை காய்ச்சி ஆறுனதுக்கு அப்புறம் மேல படுகிற அந்த ஏடை ஒரு கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இது ஒரு 20 டேஸா நான் வந்து ஸ்டோர் பண்ணிட்டு வரேன். அந்த பால் ஆடை இல்லைனா கிரீம் மலாய் எப்படி வேணாலும் சொல்லலாம். இது எல்லாத்தையுமே வந்து நீங்க ஒரே கண்டெய்னர்ல ஒரு 10 டேஸ் 15 டேஸ்க்கு வந்து ஸ்டோர் பண்ணிட்டே வாங்க. நான் டெய்லி 2 லிட்டர் பால் வாங்குறேன். எனக்கு 15 டேஸ்க்கு ஒரு வாட்டி ஒரு 50 ml வந்து எனக்கு நெய் கிடைக்கும் இதுலேருந்து. இப்ப இது எல்லாத்தையுமே சாஃப்ட் ஆக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஃப்ரீசர்ல இருந்து எடுத்து ஒரு 6 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வெளியே வச்சிருக்கேன். இப்ப அந்த கிரீம் எல்லாத்தையுமே நான் மிக்சியில போட்டு பீட் பண்ணிக்க போறேன். 2 பேட்சா போட்டுக்கலாம், நிறைய இருந்ததுன்னா. இப்ப பாருங்க, ஃபுல்லா போட்டு பிளெண்ட் பண்ணாம விட்டு விட்டு அடிக்கணும். இப்ப நான் அதை ஒரு 1 மினிட் பீட் பண்ணேன் விட்டு விட்டு. இப்ப பாருங்க அதோட கன்சிஸ்டன்சி மாறி இருக்கு. நம்ம அந்த ஏடா போட்டது எல்லாமே ஒரு வெண்ணெய் மாதிரி திரண்டு வந்திருக்கு. நீங்க ஃபுட் ப்ராசஸரோ இல்ல எலக்ட்ரிக் பீட்டரோ இல்ல ஹேண்ட் பீட்டரோ எது இருந்தாலுமே வந்து நீங்க ஈஸியா இந்த வெண்ணெயை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆபீஸ் கோயர்ஸ்க்கு ஈஸியா இருக்கணும் அப்படின்றதுனால நான் இந்த மிக்சி ஜார்ல காமிக்கிறேன். நீங்க கொஞ்சமா ஏடு எடுத்து வச்சுக்கிட்டு எவ்ரி வீக் சின்ன ஜார்ல கூட இந்த மாதிரி நீங்க அடிச்சு ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். இப்ப பாருங்க, நான் அதுல வந்து ரொம்ப சில்லான வாட்டர், அதாவது கோல்டு வாட்டரை வந்து நம்ம அதை கொட்டி அடிக்கணும். அப்பதான் அது திரண்டு மேல வரும், அந்த மிக்சியோட ஹீட்டுக்கு அது உருகாம இருக்கும். இப்ப மறுபடியும் அடிக்கலாம். கோல்டு வாட்டரை சேர்த்துட்டு இன்னும் ஒரு 1 மினிட் நான் அதை ஓட்டினதுக்கு அப்புறம் பாருங்க, ரொம்ப சாஃப்டா அந்த பட்டர் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த வெண்ணெய் பாருங்க அதே கன்சிஸ்டன்சில இருக்கு, ரொம்ப சாஃப்டா இருக்கு பாருங்க. இப்போ அந்த தண்ணியும் அந்த வெண்ணையும் தனித்தனியா நமக்கு தெரியுது. அந்த வெண்ணைய அதுல இருந்து எடுத்து நம்ம போடுறதும் வந்து ஒரு சில் வாட்டரா இருக்கணும். அதனால நான் அந்த தண்ணியில ஐஸ் கியூப்ஸும் கொஞ்சம் போட்டு வச்சிருக்கேன். இப்போ அந்த வாட்டர்ல நான் அந்த ஜார்ல இருந்து வெண்ணையை எடுத்து அதுல சேர்க்கிறேன். நம்ம கையில எவ்வளவு அள்ள முடியுமோ அந்த அளவுக்கு அதுல இருந்து எடுத்து நம்ம இந்த சில் வாட்டர்ல சேர்த்துக்கலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு சில்லு நீங்க தண்ணி கொட்டுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஈஸியா ரொம்ப குயிக்கா வந்து உங்களுக்கு வெண்ணெய் வந்து கிடைச்சிரும். சோ நீங்க இந்த வெண்ணெய் ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னும் போதே நீங்க ஐஸ் கியூப்ஸையும் இல்ல கோல்டு வாட்டரும் வந்து நீங்க ஃப்ரிட்ஜ்ல ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து ஈஸியா சீக்கிரமா குயிக்கா வந்து இந்த வெண்ணெயை வந்து பண்ண முடியும். எனக்கு இன்னைக்கு இந்த பேட்ச்க்கு இவ்வளவு வெண்ணெய் வந்து கிடைச்சிருக்கு. நம்ம அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்துக்கலாம். இப்போ அந்த வாட்டர் வந்து கோல்டா இருக்கிற வரைக்கும் தான் இந்த வெண்ணெய் அப்படியே இருக்கும். அதனால வேகமா நம்ம இந்த ப்ராசஸ முடிச்சுக்கலாம். இந்த தண்ணி வந்து அந்த மிக்சி ஜார்ல இருந்தது, அதை நான் நல்லா அந்த வெண்ணெயை வந்து அதுலயே அலம்பிட்டு எடுத்துட்டேன். இது வெறும் தண்ணி தான், ஏன்னா நம்ம தயிர்ல இருந்து எடுத்தாதான் அது மோரா இருக்கும். அப்ப அந்த தண்ணியை கொட்டிடலாம். இப்ப இவ்வளவு வெண்ணெய் இந்த ஏடுல இருந்து எனக்கு கிடைச்சிருக்கு. இப்ப இதை வெண்ணையா ஸ்டோர் பண்ணணும்னா நீங்க அப்படியே ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். நான் இது மொத்தத்தையுமே வந்து நெய்யா உருக்க போறேன். அதனால ஒரு கடாய நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அது வந்து நல்ல அகலமா கொஞ்சம் ஆழமா இருக்கணும், இல்லைன்னா அது பொங்கும் போது உங்களுக்கு வெளியே வந்துடும். இப்ப அந்த வெண்ணெய வந்து நம்ம அந்த கடாயில போட்டுடலாம். அது கொஞ்சம் கொஞ்சமா உருகட்டும். பாருங்க அந்த வெண்ணெய் வந்து சூட ஏற ஏற வந்து உங்களுக்கு உருகும். மொத்தமா உருகிட்டு அது மேல வந்து பொங்க ஆரம்பிக்கும். நல்லா டீப்பா இருக்கிற மாதிரி நீங்க கடாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் அந்த பொங்கறது வந்து வெளியே வராம இருக்கும். இப்ப பாருங்க எல்லா வெண்ணையுமே வந்து உருகியாச்சு. இப்போ இது ஒரு 4 to 5 மினிட்ஸா கொதிச்சுட்டு இருக்கு. இப்ப பாருங்க அந்த வெண்ணெய் மொத்தமே உருகி ஓரத்துல எல்லாம் கொஞ்சம் நெய் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு 2-3 மினிட்ஸ்க்கு இது கொதிச்சதுன்னா வந்து அந்த வெண்ணெய் வந்து நெய்யா வந்து மாறிடும். அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இதை வந்து அடுப்பை வந்து நீங்க மீடியமா வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்மாவும் வேணாம், ஹை ஃபிளேம் கண்டிப்பா வேண்டாம். இப்ப பாருங்க நல்லாவே உங்களுக்கு நெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கிறது நல்லா தெரியும். இது ஒரு 6 மினிட்ஸ் ஆயிருக்கு எனக்கு இந்த ஸ்டேஜ் வர. இப்ப ஒரு 7 மினிட்ஸ்க்கு அப்புறமா ரொம்ப வாசனையா சூப்பரா நமக்கு நெய் கிடைச்சிருக்கு. இந்த சின்ன சின்ன பபிள்ஸ் வர்றதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இது நான் ஒரே ஒரு கல்லுப்பு டேஸ்டுக்காக போடுறேன். காய்ச்சின அந்த நெய்யை வந்து ஆறுனதுக்கு அப்புறமா நான் ஃபில்டர் பண்ணி ஒரு கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். எப்ப வேணுமோ நம்ம அந்த நெய்யை யூஸ் பண்ணிக்கலாம். அதோட கலரும் கன்சிஸ்டன்சியும் நமக்கு ரொம்ப ஃபைனா வந்திருக்கு. இது ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் கிடைச்ச அந்த ரெசிடியூ வந்து நம்ம எடுத்து வச்சுக்க வேண்டாம், அதை தூக்கி போட்டுடலாம். நம்ம தயிர்லேருந்து இந்த நெய்யை ப்ரிப்பேர் பண்ணல, வெறும் ஏடுலேருந்து எடுத்திருக்கோம். ஸோ அது டேஸ்ட்லெஸ்ஸா இருக்கும். அதனால அந்த ஃபில்டர் பண்ண அந்த ரெசிடியூவை
நீங்கள் சாதத்தில் போட்டு பிசைஞ்சோ அந்த மாதிரி சாப்பிடாதீங்க, அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிடலாம், பரவாயில்ல. இப்போ பாருங்க, அது இதுதான் நமக்கு கிடைச்ச வேஸ்ட்டு அந்த வெண்ணெயிலேருந்து. நான் அதை வந்து டிஸ்கார்ட் பண்ணிடுவேன், எடுத்துக்க மாட்டேன். வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக வாசனையாக சூப்பராக வெண்ணையும் நெய்யும் ப்ரிப்பேர் பண்ணுற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோவை கீழே தள்ளி கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க, அந்த அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். தேங்க்யூ.